இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு MP3யில் இருக்கக்கூடிய ஒரு சாங்ஸை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி 5.1ல் கன்வெர்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் இந்த ஃபைல்ஸை எப்படி ஆடியோ ஃபைலில் கன்வெர்ட் பண்ணலாம், அதுவும் வித்தவுட் எனி அப்ளிகேஷன், எந்த அப்ளிகேஷனும் இல்லாமல் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் ஆன்லைன் மூலயமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நிறையா பேர் இது வரையும் தொடர்ந்து உங்களோட ஆதரவை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனாலும் இது இன்னும் பத்தாது, நிறையா வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து நான் 2 வெப்சைட் வந்து உங்களுக்கு நான் என்னோடய சார்பில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்ஸோட லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு நான் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். யாருமே சேனலில் ஜாயின் ஆகிறது இல்லை போல், ஸோ ஜாயின் ஆகிட்டு ரிமூவ் ஆகிடுறீங்களான்னு தெரில. இதில் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸை உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் அதில் போய் கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க என்னென்ன வெப்சைட் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நான் ஒரு வெப்சைட்டில் மட்டும் உங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ஸோ சேம் ஃபார்மேட்டு தான் அடுத்த வெப்சைட்லேயும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி என்னோடய 2 லேக் பாக்ஸில் 2 வெப்சைட்டோட அட்ரஸையுமே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். Run dialog, type the name of a program, folder, www.google.com, https://onlineconverting.com/audio/convert-to-dt/. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா onlineconvert.com-ன்ற ஒரு வெப்சைட்டு. அடுத்து https://conversio.co/mp3dt/. https://conversio.co/mp3dt/. Conversio அப்படின்ற ஒரு வெப்சைட். ஸோ இது ரெண்டோட லிங்க்குமே உங்களுக்கு டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத காமிச்சிட்றேன். ஸோ இதே தான் நான் மொதல் காமிச்ச வெப்சைட்டுக்கும் நீங்கள் அந்த மாதிரியும் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. Text, desktop list. Zoom 12 of 14. MP3 to DTS, online and free, Convertio. Landmark link, go to Softo.co. Click. Okay, open பண்ணோனே வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நிறையா விஷயம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் ஒன்றா நீங்கள் நேவிகேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இதில் வந்து ஆடு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, ஏன்னா இது நம்மளை எந்த விதத்துக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். Visited link, add subtitles to video, link video maker. Link meme maker new. Out of list visited link, go to index page. List with 3 items link sign up. Link login. Link my files 1. Out of list list with 5 items convert. Link OCR. Link API. இதில் நிறைய டூல் கொடுத்திருக்காங்க, இது எல்லாமே நீங்க பாருங்க. Link pricing. Link help. Out of list heading level 1 MP3 to DTS converter. ஓகேங்களா, இதுதான் நம்ம பண்ண போறது. அதனால டைரக்டா இந்த வெப் பேஜுக்குள்ளே, இந்த பேஜ்லயே நம்ம வந்திருக்கோம். இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய இந்த பேஜ்லயே நம்ம வந்திருக்கோம். நீங்கள் வேணுன்னா இதில் மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இவங்க என்னென்ன டூல்ஸ் இருக்குது என்னன்றது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். Heading level 2, convert your MP3 files to DTS online and free. Inserted advertisement. Link on choose files. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா choose file கொடுத்துருக்காங்க. Clickable. Choose files. இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் டிவைஸில் இருக்கக்கூடிய ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. மொபைலில் நான் இதை யூஸ் பண்ணி பார்க்கல, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். Open dialog, file name. File name. Okay, எப்பயும் போல ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. Items view list. Name split button space. Oriponu.mp3 not selected 6 of 6. Okay, நான் இப்ப இதல வந்து ஏதாவது ஒரு ஃபைலை சூஸ் பண்றேன். Ovenala.m Mato Andra Melarnfidit. Megamkarakathu.mp3. Okay, நான் இந்த பார்ட்ட நான் இதல சூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃபைல் ஃபார்மட் என்ன இருக்கு அப்படினு. megamkarakathu.mp3 3 of 6. .mp3 ல தான் இருக்கு. Number edit 2. Title edit megamkarakathu. Contributing artist. Megam. நான் இதை சூஸ் பண்ணி உள்ளே போயிடுறேன். MP3 to DTS, online and free, Conversio Google Chrome, RAM. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து இந்த வெப்சைட்டில் அப்லோட் ஆகும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து Website on the page light maximize system MP3 to DTS online and free out of table landmark link go to Softo.co company. இப்போ வந்து இது ஒரு டேபிள் ஃபார்மட்ல நம்ம இம்போர்ட் பண்ணிருக்க அந்த ஆடியோ வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கும். சோ அதுல நம்ம என்ன ஃபைல் இம்போர்ட் பண்ணிருக்கோம் அதோட ஃபைல் சைஸ் என்ன அப்படின்றத காமிக்கும். Table with 1 rows and 7 columns row 1 column 1 megamkaraku.mp3. Okay, நம்ம mp3 ஃபைலை வந்து இங்க கொண்டு வந்திருக்கோம். அடுத்து பாருங்க. Column 3 2 menu button collapsed sub menu DTS. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்மட் கொடுத்திருக்காங்க. நான் இப்ப DTS குள்ள வந்திருக்கேன். இந்த collapse நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கறீங்க அப்படினா இதுல நிறைய இருக்கு. ACs நம்ம பார்க்காத ஏகப்பட்ட ஃபார்மட் இதுல கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 ஃபார்மட்டுக்கு மேல இருக்கு. நீங்க வேணா டிஃபரண்டா எந்த ஃபார்மட்ல வேணாலும் நீங்க இத மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோவை நீங்க ஹெட்செட்ல கேட்கும்போது டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. நீங்க உங்க வீட்ல ஹோம் தியேட்டர் வச்சிருக்கீங்க 5 point சப்போர்ட் உள்ள ஒரு ஹோம் தியேட்டர் வச்சிருக்கீங்க அப்படினா நீங்க அதுல உங்க DVD மூலமா ஏனா DVDல மட்டும் தான் 5.1 இருக்கு நம்ம வீட்ல யூஸ் பண்ற டிவைसेसல மத்தபடி எதுலயுமே வந்து ஸ்டூடியோ தான் கொடுத்திருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்துச்சுனா நீங்க அதுல கேட்டு பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படினா நீங்க லேப்டாப் ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா 5.1 கான ஆடியோ டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலமாவும் நீங்க கேட்கலாம். இப்போ இந்த ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பாப்போம். Convert button. Okay, இந்த convert button அப்படின்றதை நம்ம இப்ப கொடுத்துருவோம். கொஞ்சம் லோட் ஆகி கன்வெர்ட் ஆகும். அது வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். Landmark link go to Softo.co company webpage. Table with 1 rows and 7. Column 2 column 3. Column 1 megamkarakathu.mp3. Column 2 column 3. Column 4 uploading. So the uploading in varudhu wait pannunga. Column 5 89% progress vandu 89 aayirukku. Converted files conversio clickable landmark link go to softo.co company. Okay, ipa already marubadiyum modaduthuke vandiruchu convert aayiduchudhu. Go to softo.co company web table with 1 column 2 column 3 column 1 megamkarakathu.dts. Okay, .dts nu vandiruchu. Idoda file size ipa paathukonga. Column 2 column 3 column 4 finished column 5 dt/61.3 megabytes. அதாவது 61 மெகாபைட்ஸ் 10 MP ல இருந்த ஒரு சாங் வந்து 61 MB க்கு வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. So இதோட சேனல் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ இத எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பாருங்க. Column 6 link download. Link downloadன்றதை கிளிக் பண்ணீங்கனா ஆட்டோமேட்டிக்கா இது டவுன்லோட் ஆயிடும். நான் ஒரு ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் பண்றேன். Downloading 61.3 megabytes. megamkarakathu. Downloads Google Chrome. Downloads doc. Okay, டவுன்லோட் ஆகுது பாருங்க. Download complete. megamkarakathu.dts. Press shift plus. Okay, now press showing folder and the link கொடுத்து நம்ம இருக்குதான்றதை செக் பண்ணிக்கிறோம். Table with 20 rows. Column 2 https/ column 3 show and new volume D window tree view items view list megamkarakathu.dts 5 of 8. Okay, நம்ம first MP3 ல கொடுத்தோம். இப்போ DTS formatல வந்திருச்சு. Date edit 11/8/2021 10:06 p.m. read only row 5 date column 2. ஓகே, இப்போ இதை நீங்க VLC ல ப்ளே பண்ணி பாத்துக்கலாம். நான் லைட்டா ப்ளே பண்றேன். காப்பிரைட் பிரச்சனை வருதா என்னன்றது எனக்கு தெரியல. அப்படி வந்துச்சு அப்படினா நான் ரிமூவ் பண்ணிடுறேன். Play P add to VLC play with VLC media player P new volume D window items view list space. ஓகே, உங்களுக்கு லைட்டா கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே இருக்கு யூஸ் பண்றதுக்கு. நீங்க எல்லாரும் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. Thank you friends.